ஹலோ எம்எஸ், வெல்கம் பேக் டு ஏ1 தமிழ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேத்துக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்குமே இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஏன் பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்கப்பா, நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் போடுவீங்க. ஸோ மந்த்லி போடுவீங்க இல்லைனா வீக்லி போடுவீங்க. ஸோ நிறைய பேருமே அந்த வீக்லி மெம்பர்ஷிப் போட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா, அந்த மெம்பர்ஷிப் டைம் முடிஞ்ச பிறமே உங்களுக்கு வந்து டைமண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து கரீனாக இருந்து தான் வருது. ஸோ நீங்கள் வந்து ஆசையில் அது வந்து ஸோ டைமண்ட் கொடுக்காங்க, அவங்க மேலே தப்புன்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் அது போயிட்டே இருக்கும். ஸோ 2000 டைமண்ட் கிட்ட வந்துடும். ஸோ நீங்களுமே நிறையவே ரேர் ஐட்டம் அது இதுன்னு வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ டைமண்ட் ஓசியில் வருது, ஸோ நம்ம டாப் அப் பண்ணாமலே கிடைக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிறையாவே வாங்கி வச்சுருவீங்க. ஸோ அது வந்து கரீனா பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய ஆப்பாகவே வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டாப் அப் பண்ணியிருப்பீங்க பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டைமண்டை கொடுத்த அளவுக்கு அவங்க அமௌண்ட்டை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட அக்கௌண்ட்டில் காசு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமண்டை மைனஸில் போயிடும். ஸோ மைனஸு போனது மட்டும் இல்லாமல், நம்ம டைமண்டை ரீசார்ஜ் பண்ணால் மட்டுமே நம்மளோட ஐடி கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம வந்து தப்பிக்கிறது, நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் போடுவோம் ஸோ ஆனாலுமே எங்களுக்கு வந்து அந்த இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீக்லி மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல 60 டைமண்ட் நம்ம கிளைம் பண்ணிக்கலாமா. ஸோ ரீசெட் டெய்லி வந்து 3 மணிக்கு. ஸோ ஸ்பெஷல் வீக்லி கார்டு ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் டிக் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் மறந்தாப்பிலே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. அது வந்து டிக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா அது அன்டிக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எதுக்கு அன்டிக் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அப்போ தான் அந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து டைமண்ட் அனுப்புவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் வாட்டில் சப்ஸ்கிரிப்ஷனை டிக் பண்ணி நீங்கள் கிளிக் கொடுத்துருவீங்க, இன்ஸ்டண்ட்டாக அவங்க 100 டைமண்ட் வருது. ஸோ நம்ம வச்சு அதை 520 டைமண்ட் ஆக்கிக்கலாம். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அதை டிக் பண்ணியே நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ அது இப்படி கொடுக்கவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அன்டிக் பண்ணி 159 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் மந்த்லி பண்ணாலுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு சில பேத்துக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்க இந்த ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பா ஃபோனில் தான் விளாடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் உங்கள் அப்பா இதில் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து அமௌண்ட்டு பெருசாகவே மாறிடும், சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் டைமண்டு வருது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா டைமண்ட் வருது. நம்ம மெம்பர்ஷிப் போட்டதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா டைமண்ட் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து அதிகமாக வாங்கிக்கலாம் அப்படி இப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ அதெல்லாம் கிளைனாக பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பெரிய அப்பாவே வச்சுருவாங்க, சரிங்களா. ஸோ உங்களில் பல பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ டாப் அப் பண்ணால் 80க்கு 100 தான் தராங்க. ஸோ 159க்கு பண்ணால் நம்ம வந்து வீக்லி மெம்பர்ஷிப்பாக 420 டைமண்ட் எடுத்துடலாம். ஸோ அப்படி நினச்சிட்டு தான் பண்ணுவீங்க. ஸோ பண்ணுறது தப்பு கிடையாது. நீங்கள் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கரீனா வந்து அதிக டைமண்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா டைமண்ட் வருது, நம்ம அது இதுன்னு வாங்கி நம்மளும் ரேர் ஐட்டமாக வாங்கி நம்மளும் ப்ரோ பிளேயர் ஆகிடலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து நிறையவே அசியூம் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவீங்க. ஸோ அது தப்பு தான். உங்களுக்கு 420 டைமண்ட் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா டைமண்ட் வருது அப்படி இப்படின்னு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு பெரிய அப்பாவே வந்துடும். ஏன்னா நீங்கள் 2000-3000 அந்தளவுக்கு நீங்கள் வந்து காசை செலவழித்து தான் உங்கள் ஐடியா எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வீக்லி இல்லை மந்த்லி போடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ அடிக்கடி போடுறவங்களா இருந்தீங்கன்னா தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம மந்த்லி இல்லைனா வீக்லி போட்டு பார்ப்போம். ஸோ போட்டால் என்ன தான் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து நீங்கள் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி ஆயிரும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டைமண்ட் அதிகமாகவே அவங்க சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க வந்து டைமண்ட் சென்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ மந்த்லினா வீக்லி போடுறவங்க இந்த ஒரு ஃபாலோவை மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணனா, என்னோடய ஃப்ரெண்டை இதில் மாட்டிக்கிட்டான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட் அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இது வந்து ஓப்பன் பண்ண முடியல, அவனுக்கு வந்து காசை கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டை இந்த மாதிரி ஆகிட்டான். ஸோ அதனால் மற்றவங்களும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்காண்டி தான் இந்த ஒரு வீடியோவே. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மெம்பர்ஷிப் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பேசி.